ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறு சுவைகளில் ஒன்றான புளிப்பு சுவையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மள பாருங்கள் நிறைய பேருக்கு புளிப்பு சுவையை கண்டாவே அலர்ஜியாக தாங்க இருக்குது ஆனால் இந்த புளியில் பாருங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் சம்பளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த புளியம்பழத்தில் பாத்தீங்கன்னா நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க புற்றுநோய் வராம தடுக்கும் தன்மையும் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா நம்ம எல்லாரும் வீட்லேயும் பாருங்க சமையல் அறையில வந்து இந்த புலி இல்லாம இருக்கவே இருக்காதுங்க அது ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா புளி இல்லாம சாம்பாரும் வைக்க முடியாது ரசமும் வைக்க முடியாது இல்லைங்களா அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிய பழத்தை யூஸ் பண்ணி வீக்கத்தையை கூட குறைக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க புளிய மரத்தில் இருக்கிற இலை காய் பழம் கொட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையுமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் நிறையவே இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடைய இந்த பழத்தை வந்து பயன்படுத்தி புண்களை கழுவுவதற்கான ஒரு மருந்தியமே தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய் கூட இதிலிருந்து மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்குதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானத்தை வந்து அதிகப்படுத்துதுங்க செரிமானம்னா வேற ஒன்றும் இல்லைங்க பசிய வந்து அதிகப்படுத்துது அப்படின்னே கூட சொல்லலாங்க அதனால தான் பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து உணவு பழக்கத்தில் வந்து இந்த புளியை கொண்டு வந்தாங்க அதாவது சாப்பிட்ட பிறகு அதாவது பந்தியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் புளி சேர்த்த ரசத்தை வந்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும் அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க ரசத்தில் வந்து புளி போட்டு அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஓகேவா இதை வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க ரசத்துல புளி போடணும் அவ்வளவுதான் எல்லாருக்குமே தெரியுது தவிர அந்த புளி எதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியலைங்க செய்து இதை தெரிஞ்சு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்த புளியம்பழில பாத்தீங்கன்னா மலை சிக்கல் பிரச்சனையும் வந்து சரியாகுது அப்படின்னு கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க வாந்தி குமட்டல் வயிறு உப்பசம் அந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா இருந்துச்சுன்னா இந்த புளியம்பழம் தேநீர் போடுவாங்க பாத்தீங்களா அதை வந்து நீங்கள் தேனியில வந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகுங்க அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பொடி இருக்குது பாத்தீங்களா அந்த பொடி கூட ரெண்டு கிராம்பு பட் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சோண்டு வந்து பணக்கற்கண்டிருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே பாருங்க க்யூர் ஆகும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கான மருந்தே பாத்தீங்கன்னா இந்த புளியம் இலையை இலைய தாங்க தயாரிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த இலையை வந்து வதக்கி அதை வந்து ஒரு துணியில வச்சு வச்சு ர ரத்த கட்டி இருக்கிற இடத்துலையும் வலி வீக்கம் இருக்கிற இடத்துலையும் நீங்க வச்சீங்கன்னா இந்த ரத்தக்கட்டும் வந்து ரொம்பவே வந்து கரைஞ்சி போயிடுங்க இதே மாதிரி மூட்டு வலி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துலையும் நீங்க வந்து ஒத்திரம் வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க இடைய வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த புளியை வந்து நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்குங்க அதுக்காக அதிகமா வந்து வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு குழம்புலையும் ரசத்துலயும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அளவுக்கு மீறியும் வந்து நம்ம சேர்த்துக்க கூடாதுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்